ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் ஜெகநாதன். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐடி ஜாப் போகணும்னு ஆசை இருக்கு? மோஸ்ட்லி சிஎஸ்சி ஐடி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த ஆசை இருக்கும். ஆனால் படித்து முடிச்சுட்டு அவங்க அந்த மாதிரி ஜாபுக்கு போடுறாங்களா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட ப்ரோக்ராமிங் ஸ்கில் இல்லை. ஏன் அவங்க கிட்ட ப்ரோக்ராமிங் ஸ்கில் இல்லை அப்படின்னா, அவங்க ப்ரோக்ராமிங் பேப்பர்ஸை வெறும் மார்க்குக்காக மட்டும்தான் படிக்கிறாங்க, பிராக்டிக்கலாக படிக்கிறது இல்லை. இதுதான் அவங்க வேலைக்கு போகாததுக்கான, அதாவது அவங்க படிச்ச அந்த ரிலேட்டடான ஜாபுக்கு போகாததுக்கான ரீசன். நிறைய சிஎஸ்சி ஐடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் சென்னையில அவங்க படிச்சதுக்கு சம்மந்தம் இல்லாத வேலைக்கு போயிட்டு இப்போ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் அவங்க கிட்ட ப்ரோக்ராமிங் ஸ்கில் இல்லாதது மட்டும்தான். நான் உங்களை அந்த மாதிரி மாற விட மாட்டேன். உங்களுக்கு ப்ரோக்ராமிங் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நான் டெக் பஞ்சமின்னு ஒரு சென்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன், அங்க வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களை நான் எம்என்சில பிளேஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னோட சென்டர்ல படிச்ச நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் கேம்பஸ்ல எம்என்சி செலக்ட் ஆயிருக்காங்க, ஆஃப் கேம்பஸ்லயும் நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. நான் உங்களையும் பெரிய புரோகிராமரா மாத்துவேன். ஒரு சி புரோகிராமராவோ ஒரு ஜாவா புரோகிராமரோ என்னால உங்களை மாத்த முடியும். என்னோட டெக் பஞ்சமி புரோகிராமிங் சென்டர் காக்குபம் அனாலிசி காலேஜுக்கு பக்கத்துல இருக்கு. நீங்க இங்க வந்து ஜாயின் பண்ணுங்க, உங்களை பெரிய புரோகிராமரா நான் மாத்தி காட்டுறேன். தேங்க்யூ.